எல்லாமே தடைபட்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவனுடைய திட்டத்தின்படி இறக்கத்தின்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. பவுல் சொன்னான், நான் கட்டுப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கட்டப்பட்டு இருக்கவில்லை. இந்த வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியாது. மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாய் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், இரண்டாம் அதிகாரம் 3 வார்த்தையுவிதத்தின் ஆறும், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காக படிக்க எச்சரிப்பாயிர்கள். அடுத்த எழுமுகம் விட்ட படுபயங்கரமான பிழையா சொல் மோசம் போய், அதே மாதிரி இலங்கையிலே அதுவும் மட்டக்களப்பில் இன்னார் மோசம் போயிட்டாங்கன்னு சொன்னால் செத்து போயிட்டார். இங்கே போகும் மோசமாதம் படிக்கின்றால் மட்டக்களப்பாரின் அர்த்தத்தின்படி ஒருவனும் உங்களை சாகடிக்காத படிக்க எச்சரிக்காயிருங்கள். எவ்வளவு பிழையான காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, விசுவாச துரோகம் என்று சொன்னாலும் முன்பு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு தங்களுக்கு கொண்டு வேறொரு போதனையை எடுத்து அதை விசுவாசிப்பது. 3வது ஒரு ஆவி, முந்தி நேரிட்டு அழிவின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அத அங்கால தாண்டி அக்கிரமக்காரன்றால் அக்கிரமக்காரன் அதை அதிகாரத்திலே கட்டளை இல்லாதவன், நடீர் கட்டளைகளுக்கு உள்ளாக இருந்து தன் வாழ்க்கையை நடத்தி முடித்தவர் இயேசுவது மெஷாயா. அதுக்கு ஆப்போசிட் அழிவின் மகன், பிசாசின் மகன் அந்திகிறிஸ்து, அவனுடைய ஆவி இப்பொழுது வேலை செய்கிறது. அக்கிரமக்காரர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத தேவஜனங்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அக்கிரமக்காரர்கள். 7:21 கூறப்படுவது, என்னை விட்டு ஆண்டு பொங்கல். 7:21-23 இந்த அக்கிரமக்காரர்கள் புறஜாதியார்கள் ஏறினால் அவர்களுக்கு கட்டளைகள், அதாவது அவர்களுக்கு கட்டளைகள் மனசாட்சியில இருக்கிறது, அவர்களும் தப்ப முடியாது. ஆனா இவைகளை எல்லாம் அறிந்து யேசுவாவின் கட்டளைகள் ஆலோசனைகள் உண்மை இவைகளை தூக்கி முதுகு பின்னால் அறிஞ்சு புழுகர்களாக தங்கள் சபையின் பெயரையும் போதகரையும் அதையும் இதையும் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் கூட்டம். அவர்களுக்கு பெயர் அக்கிரமக்காரர்கள், அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை அறியாதவர்கள். அவரே சொல்ற, நான் உங்களை அறியன் கரவை, என்னுடைய ஆடுகள் என் குரல் என் வார்த்தைக்கு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, செவி கொடுக்கிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது.
பத்தாவது வசனத்துக்கு வருவோம். ரெண்டாம் தெசலோனிக்கேயர் 2:10, அழிந்து போறவர்களுக்கு கட்டு போறவர்கள் பழியான சொல். ஏழுமுகத்தின் வஞ்சிப்பின் விளையாட்டு இந்த அநேகமாக உலகம் தமிழர்கள் உபயோகிக்கும் அந்த பழைய மொழிபெயர்ப்பண்டு இந்தியா சொற்களை எல்லாம் போட்டு ஜாக்கிரதை அப்படியாக ஜலம் அழிந்து போகிறவர்களுக்கு அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் பார்த்தீங்களா, கெட்டு போறவர்களுக்கு என்ற சொல்லுக்கும் அழிந்து போறவர்களுக்கு. அந்த ஜான் 3:16 படித்தான், தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்தவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் முடிவு பரியந்தம் விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போகாமல் அதான் அங்கே இருக்கிறது. கெட்டு போகாமல் என்று போட்டிருக்கிறது பிழை. அழிந்து போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் அநீதியினால் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். விடுதலை அடையத்தக்கதாய், அதாவது ரட்சிப்படை என்று சொன்னால் அவர்கள் முடிவிலே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் விளங்குதேஷன் பை entering the kingdom here. அதான் இந்த ரட்சிக்கப்படத்தக்கதாய் என்றிருக்கு. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை உமது வார்த்தையின் சமூலமும் உண்மை. உண்மைக்கு இன்னும் ஒரு சொல் சத்தியம். ஆனால் உண்மைங்கிறது 4-5 வயது பிள்ளைகளுக்கு தெரியும், உண்மை பொய் எதிர். விடுதலை அடையத்தக்கதாய் உண்மையின் மேலுள்ள அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் here comes the bomb. உண்மையை விசுவாசியாமல், உண்மையது அதி உயர்ந்த தேவனே ஒரே தேவன் உண்மை, யோவான் 17:3, அவரது மகன் உண்மை, யோவான் 16:6, அவருடைய தேவனுடைய வார்த்தையே உண்மை, யோவான் 17:17. உண்மையை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் அழிந்து போகும்படிக்கு ஆக்கினைக்குள்ளாக போகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். Now this is what happened in Isaiah 325 இதான் நடந்தது. தேவனுடைய வார்த்தையை அத்தனை கூட்டத்தாருன்னு, என்ன உடுப்பு போட்டாருன்னு, என்ன தொப்பி போட்டான்னு
தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி அதை அங்கீகரித்து அதுக்கு நடுங்க வேணும். இந்த கூட்டம் மேஷியாவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் 325 ஆண்டு கான்ஸ்டன்டைன் தலைமையிலே நடத்தப்பட்டது. யூனோ கான்ஸ்டன்டைன் வாஸ் நாட் அ பிலீவர், ஹி வாஸ் அ பேகன். அவன் ஒரு புறஜாதி, சும்மா ஒரு கனவில் ஒரு குருசா கண்டதா மண்டான அவருக்கு கிறிஸ்டியனா. அவளை மகனை பஞ்சாதியையும் கொண்டவன், என்னவோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த கூட்டத்திலே அவர்கள் 325 பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம். கவனமாய்கள், பரிசுத்தாவியை விசுவாசிக்கும்படிக்கு இந்த புத்தகத்திலே எந்த இடத்திலும் இல்லை. அதி உயர்ந்த தேவனின் போதனையாய் அதில் இல்லை. யேசுவா பேசிய எந்த வார்த்தையிலும் இல்லை. தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது வேத வாக்கியம் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையும் பிள்ளைகள் அது எழுதப்பட்ட உடனே அது வேத வாக்கியம் ஸ்கிரிப்சர்ஸ். Yeshua said the scripture cannot be broken. எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை உடைக்க முடியாத. Thing is, in Yohanan chapter 10, I forget the verse. Yohanan 10:35. That's okay, most of the people, they can read, children and others. So, அவர்கள் தங்களுக்கு அந்த போதனையை ஏற்படுத்தி இன்று வரை மூன்றாம் ஆள் ஐக்கியம் பெருகி 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 1650 ஏறக்குறைய வருஷங்களுக்கு பின் அவரை தேவனாக கும்பிட்டு அவரோடு பேசி அவருக்கு பாட்டு படித்து அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இந்தியா, ஸ்ரீலங்கா அநேகமானோர் நாங்களும் அதில் ஈடுபட்டிருந்தோம். ஏன் இதை ஆராய்ந்து படிக்கவில்லை? இது உண்மையா? யூதர்களின் கருத்து என்ன? அவர்களுக்கு தானே தேவனுடைய ரகசியங்கள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்கர்களுக்கா? இல்லையே. இவைகளை கவனிக்காமல் தங்கட பாட்டில் இவைகளை ஏற்படுத்தி பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் என்று தாங்களே சின்ன பிள்ளைகள் மாதிரி பிளட் பண்ணி வாயால 325 அந்த பிரமாணம் எழுதி கொடுத்தார்கள். வேத வாக்கியங்களை விசுவாசிக்காமல் அறிவுந்த தேவன் யேசுவா சொல்லாத, அப்போஸ்தலர் சொல்லாத ஒரு ஆவியை பரிசுத்தாவி என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். யூ மஸ்ட் கோ டு தி ரூட்ஸ். என்ன நடந்தது? 325 நாளடைவிலே அப்படியே போய் வைத பிக்சர்
ஆரம்பத்தில் இதுக்கு முதல்ல சின்னதாக தொடங்கி நாடாளுமே 381 அவரை கடவுளாக்கி அவரை மூன்றாவது ஒரு தயவு செய்து என்ன பாருங்க, புட் மீ இன் தி ஃபுல் ஸ்கிரீன், மூன்றாவது ஆள் ஆக்கினார்கள். பரிசுத்த ஆவி தேவனுடைய சுபாவம், பரிசுத்தம் அவரது கரெக்டர், ஆவி அவருடைய தன்மை. நாங்கள் மாமிசம், நாங்கள் பாவிகள். ஏஞ்சல்ஸ் வந்து, பரிசுத்த ஏஞ்சல்ஸ் இருக்கிறது, ஹோலி ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் அவைகள் ஆவிகள். எந்த நேரத்திலும் வேத புத்தகம் அவர்களை பரிசுத்தாவி என்று அழைக்கவில்லை. பரிசுத்தாவி என்று அழைத்தது அதி உயர்ந்த தேவனே. அவரே தான் அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். என்ன பிரச்சனை? அவர் பரிசுத்தாவி, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருப்பார். எல்லா அறிவும், எல்லையற்ற அறிவு, சகலதும் அவருக்கு தெரியும். எல்லையற்ற வல்லமை. அவரே பரிசுத்தாவி. ஓகே, அப்ப இவர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட வேத வாக்கியங்களை தூக்கி அறிந்ததனால் 381 அவரை கடவுளாக்கி மூன்றாம் ஆளாக்கி தேவத்துவத்தோடு ஒன்றாக்கி, இதுக்கு பிறகு 381 அவர் பெருசு பெருசாகி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிற சபைகள், வெள்ளக்காரனோ கருவனோ பிரவுனோ அமெரிக்கனோ அல்லது ஏசியாவோ இந்தியாவோ ஸ்ரீலங்கா, 98-30 வீதமானவர்கள் இந்த திருத்துவ தெரியாக போதனையை நம்பி அவர்கள் ஆராதனையிலே அறிக்கை பண்ணுகிறார்கள். தெரியுமா, நான் இதை சொல்ல வரவில்லை, பட் as I said, என்னென்ன காரியங்கள் நாங்கள் மறக்காமல் பிடித்துக் கொள்ள வேண்டும், ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கொண்டதை விட்டு விலகக்கூடாது என்று எபிரேயர் 2 எச்சரித்திருக்கிறபடியால், முதலாவது யேசுவாவினால் கூறப்பட்டது, அதுக்கு பிறகு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட போதனை யேசுவா கொடுத்து அவர்களால் கூறப்பட்டது, அதுக்கு பிறகு அவர்கள் மூலம் அவர்களுடைய மற்றாக்கள் கேட்டார்கள், அதனால் கூறப்பட்டது. அப்படி 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 வந்து 300 வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் செத்து போய், அவர்களை கேட்டவர்களையும் செத்து போய் போக விசுவாச துரோகமாக இது ஏற்பட்டது. உண்மை உள்ளவன் நான் சொல்வதற்கு காது கொடுப்பான், கள்ளர்கள் நோ. விசுவாச துரோகம் ஏற்கனவே ஏற்பட்டது 381 இந்த மூன்றாவது ஆவியங்கிறது பெருசாகி. ஏன் புறா, ஏனடா புறா வடிவம், புறா வேற இல்லை, பிள்ளைகளா அறியும், புறாவை போல மயிலை போல என்று சொல்லவில்லை, புறாவை போல புறாண்டு வந்து அவர் மேல் தங்கவில்லை. புறாவை ஏனென்றால் பரிசுத்தாவை அவர் காண முடியாது. He was anointed at that time. அவர் வந்து இறங்கிய நேரம் யார் அது? டாடி வரையார், டாடியும் வார்த்தையும் அவரும் திருப்பி Yes.
இந்த போதனை இறுக பிடிக்கப்பட்டு கொஞ்ச பேர் உணர்வடைந்து உண்மையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பழைய இவைகளை விட்டு தடியை மகனையும் இந்த மூன்றாவது ஆவி மறைத்து போட்டது. நம்முடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனோடும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுகிறார்களா? ஏழை நான் கத்தோலிக்கனாக இருந்த பொழுது என் ஐக்கியம் மரியாளோடு அந்தோனியாரோடு அப்படியும் சொல்லாது. ஜபம் பண்ணினதான் ஐக்கியம் இல்லை, மரியாளோடு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ செத்து போன தேவ மனுஷர்கள் இன்று வரை கத்தோலிக்கர் இன்னும் மெதடிஸ்ட் அவர்கள் ஆங்கிலிகன் ஹை சர்ச்சஸ் தேவனுடைய வார்த்தையை தெரியாமல் இன்று வரை பொய்களை நம்பி இருக்கிறார்கள். யாரிடத்தில் ஜபிக்க வேண்டும், யாரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று. பட் நவ் தி அமெரிக்கா கனடா தி வெஸ்ட் ஹஸ் டாட் தி கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு அவருடைய போதனையை தொண்டைக்குள்ளால் அனுப்பி இன்று வரை அவர்கள் இந்த மூன்றாவது ஆவி என்று பரிசுத்தாவி என்று சொல்லி அதை மையமாக வைத்து அவர்தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய அப்படி இப்படி என்று சொல்லி அந்த பயங்கர ஏன் இது உண்மையில் மேல் அன்பு இராதபடியால் தேவன் கொடிய வஞ்சகத்தை பொய்யை அனுப்பினார். இந்த கொடிய வஞ்சக போய் தான் இந்த திருத்துவ போதனை the word trinity is not in the bible. தெரியாத தேவன் என்கிற சொல் வேத புத்தகத்தில் இல்லை, பைபிள்ல இல்லை. ஆனால் இந்த ஆவியினாலே பிடிபட்டவர்கள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு டாடியின் உதவி இல்லாமல் அது உயர்ந்ததவன் இனி வர முடியாது. ஏன்? அவரே அந்த கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். அவர் அனுப்பினா அப்புறம் யாரு பிடிபடாம இருக்கிறது? ஒரு தடவை தன் சொல்லை கேளாத ஒரு ராஜா தன் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் தெரிந்த ராஜா இது ஏஹாப். கவனமாய் கேள், அவனை வஞ்சிப்புள்ளாக பொறியிலே ஆகப்படுத்துவதற்கு தேவன் திட்டமிட்டார். இப்ப சொல்லி கொடுத்த வார்த்தையிலே உனக்கு உதாரணம் காண்பிக்க போறேன். அப்ப அவனை பொய்யங்கிற பொறியிலே ஆகப்பட வைக்க திட்டமிட்டு அவர் யாரு ஆகாபை வஞ்சிக்கலாம்? ஒரு ஆவி வந்து சொன்னது ஒரு விதமாக, இன்னும் ஒரு ஆவி ஆவி வந்து சொன்னது ஆவி உலகத்திலே இவ்விதமாக நான் செய்வேன். பேய்களும் டடியை
சபிக்கும். That's a good place. Even the demons, they serve him. அசுத்தாவியிடம் அவரை சபிக்க. Now, அடுத்த இன்னும் ஒரு ஆவி வந்தது, சொன்னது நான் போய் அவனை வஞ்சிப்பேன். எப்படி என்று கேட்டார். இது இருக்குதுங்க எப்படி, அதெல்லாம் பார்த்து கொடுறது நான் கொண்டு வந்த டீச்சிங்கு போகிறது. இது நீ அறிய வேணும். That's in First Kings, I think. முதலாம் ராஜாக்கள் 22:22. Now, எப்படி நடந்தது? அது சொன்னது நான் போய் அவன் தீக தரிசிகள் வாயிலே பொய்யின் ஆவியாக குந்துவேன். ஆகாபுக்கு ஏறக்குறைய 400 மேல தீக்க தரிசிகள் இருந்தார்கள். அந்த ஜெசபெல் அவள் அங்க புறஜாதிப்பட்ட தானே, அந்த பொம்பளை அவனை கல்யாணம் கட்டி போட்டு இஸ்ரவேலையும் பாகர்ல வழி நடத்தினவன். அது இருக்கட்டும். அப்ப ஓ, நீ பொய்யின் ஆவியாக போறாய், யா போய் அவர்கள் வாயிலே தங்குவேன். சரி என்று சொல்லி நீ போ, நீ ஜெயம் கொள்வாய் என்று சொன்னார். யார்? அது விந்ததவன். இந்த பொய்யின் ஆவி அவன் தீக்க தரிசிகள் வாயிலே போய் எல்லாரிலையும் தங்கிச்சது. எல்லாரும் ஒருமைப்பட்டு சொன்னார்கள், நீ போ யுத்தத்துக்கு, நீ வெல்லுவாய். டடியின் ஊழியக்காரன் ஒருவன் தான் தீக்க தரிசி சொன்னான், நீ போனா சாவாய். இந்த ஆவி போய் இருந்து சொன்ன உடனே இவருக்கு அவ்வளவும் காணும், 400 பேரும் உண்டாக சேர்ந்து சொல்லிட்டாங்களே, இதுதான் நடந்திருக்கிறது 325 மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவி விசுவாசிக்கும்படிக்கு அவர்கள் மேல் தங்கி இருக்கிறது பொய்யின் ஆவி. தேவன் பொய்யை அனுமதித்தார். எதற்கு? அவர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட வார்த்தையை நம்பாதபடியால். நானே தேவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை.